சொல்லுவாங்க, நின்றுட்டு இருக்கிறத விடவும் சென்றுகிட்டு இருக்கிறது மேலும்னு சொல்லுவாங்க. ஜெயிக்கிறது அப்புறம் ஆனால் முதல்ல போட்டி போடணும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு. அதை வந்து அவருடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக வந்து கொண்டுகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு தெரியாதவங்களே இருக்காது, பத்மராஜன்னா தெரியாத ஆட்களே இருக்காங்க. இவர் என்ன ஒரு கோமாளி மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு, இதெல்லாம் இவருக்கு தேவையா? அவருக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது, ஏன் இதெல்லாம் அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு? எனது பெயர் தேர்தல் மன்னன் டாக்டர் கே பத்மராஜன். எனக்கு வந்து 1988 நான் இந்த இதில் இந்த எலெக்ஷன் மேனுவலுக்கு தொடங்கினேன். முதன் முதலாக மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டேன். ரெண்டாயிரத்தி நாலில் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டில் என்ன என்ட்ரி பதிவு பண்ணிக்கிட்டாங்க, மோஸ்ட் அன்சஃபர்பிள் கேண்டிடேட்டாக பதிவு பண்ணிக்கிட்டாங்க. இது எனக்கு 201வது வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். இதில் எதுவுமே வின் பண்ணல. அஞ்சாவது படிக்கும்போது ட்ராமாவில் ஆக்ட் பண்ணுவேன், நிறையா ட்ராமாலாம் ஷேர் பண்ணிக்குவேன். அப்போது ஒரு அது எம்எல்ஏவாக அந்த இடத்துல என்னை இது பண்ணி நான் நடிச்சிட்ருக்கேன். அந்த நாடகத்தில் கூட இவருக்கு வந்து நிறைய பெரிய டைலாக்கு மாதிரி அரசியல் இதெல்லாம் கிடையாது. சின்ன சின்ன ரோல் கொடுத்தாலும் ஒரு காமெடி கலந்த மாதிரி தான் இருக்கும் அதில். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷ காலமாக எனக்கு வந்து ரொம்ப ஒரு நெருங்கின ஃப்ரெண்ட். அவர் இவர் தோல்வி மட்டுமே ஒரு குறிக்கோளாக வச்சு தான் இவர் போகிறார். இவருடைய பலமே வந்து நட்பு வட்டமாக, பலவீனமும் கூட அதுதான். ஒரு வார்டு இடைத்தேர்தலில், அந்த இடைத்தேர்தலில் நான் கவுன்சிலருக்கு இடைத்தேர்தல் நடக்குது, அந்த இடத்துல நான் வேட்புமனு தாக்கல் பண்ணுறேன். ஆனால் அந்த தொகுதி அந்த இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏராளமான நண்பர்கள், அவங்க வந்து ரொம்ப திக்கஸ்ட் நண்பர்களாக இருக்காங்க அதில். ஆனால் அவங்க ஒருத்தர் கூட எனக்கு ஓட்டு போடல. நிறையா பேர் உதவுறேன்பாங்க, கடைசி வரைக்கும் செய்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் இது பண்ணுவாங்க, அப்புறம் பண்ணவே மாட்டாங்க. ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க, முன்னெல்லாம் உதவி பண்ணுறேன்பாங்க, திருப்பி வந்து அவங்கள கம்யூனிகேட் பண்ணால் கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. நான் வந்து தற்போது வந்து டயரு ரீடயர் பண்ணி தொழிற்சாலை நடத்தி வருகிறேன் மேட்டூர் குஞ்சாண்டியூரில். கிட்டத்தட்ட ஒரு 1988 கணக்கு பார்த்தீங்களே 31 வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் ரூபா நான் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். என்னுடைய சொந்த காசு தான், யாருமே வந்து தரமாட்டாங்க. வீட்டில் அவங்க மனைவி பசங்களை மகனுமே வந்து அவருக்கு சொல்லுவாங்க, ஏப்பா இப்படி கொண்டு போய் காசு இல்லாத நேரத்தில் கடனை வாங்கி இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த சூழ்நிலையெல்லாம் ஏப்பா இது அந்த காசு வீட்டில் இருந்தேன்னா நம்ம 2 மாதம் குடும்பம் நடத்தலாம்ல. ஆனால் வந்து ஆரம்ப காலத்தில் அவங்க அதை முயற்சி பண்ணி பார்த்தாங்க, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களால என்னை ப்ரெஷ் பண்ண முடியல. அப்புறம் எனக்கு 91 நான் என்ன பண்ணேன், பிரதமர் நரசிம்மராவ் போட்டிட்ட நந்தியார் தொகுதியில் தாக்கல் பண்ணுறதுக்காக நண்பர்களோட போனேன். அப்போ வந்து என்னை வந்து கடத்திட்டு போயிட்டாங்க. அப்போ அன்னைக்கு அது அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, பிரதமர் நரசிம்மராவ் போட்டிட்ட நந்தியால் தொகுதியிலேருந்து அவர் அன்ன போஸ்டாக கொண்டு வரது முயற்சி பண்ணுறாங்க. அந்த கடத்திட்டு போன பிறகு தான் இதோட சீரியஸ்னஸ் எனக்கு தெரிஞ்சது. ஒரு சாதாரண மக்கள்லாம் இதில் வந்து பங்கெடுக்க ஷேரே பண்ணிக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழல் இருக்கிற காலகட்டம் அதுதான். அது அதன் பிறகு தான் சட்டத்தையே மாற்றிட்டாங்க. அதன் பிறகு நான் வந்து 96 5 மாநிலங்களில் போய் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணேன். கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, சேம் டைம். அப்போ சட்ட திருத்தத்தை எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வந்தாங்க. ஒரே நேரத்தில் 2 தொகுதிகளுக்கு மேலே ஒருவர் போட்டியிட முடியாதுன்ற சட்ட திருத்தத்துக்கும் நான் தான் காரணமானதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ரெக்கார்டிகளாக கொண்டு வரதுக்காக இந்த முயற்சியெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஒரு அவேர்னஸாக அப்படி பண்ணிகிட்டே இருக்கேன். 2019 தேர்தலில் வந்து ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிடுற வயநாட்டிலையும்
நான் தாக்கல் பண்ணியிருக்கேன். சொல்லுங்க, இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு போட்டிடுறதுக்கு நானும் ஒரு காரணம். இவர் போடுறாரே, அவர் என்ன அவரோட நம்ம பெரியாளா, அவர் எதுவும் தோல்விங்க, நம்மளும் போடுவே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எனக்கு பிறகு வந்திருக்காங்க. ஆனால் அவருடைய யார் விட்டு தோல்வி அடைந்தாலும் அவங்க என்னை பார்த்து ஆறுதல் அடைஞ்சிடுறாங்க. எனக்கு தெரியும் நான் இந்த இதில் வந்து வெற்றி பெற முடியாது, எனக்கு வந்து பாராட்டு கிடைக்கும் பண்ணுவோம்ல, நான் எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு கிடையாது, நான் தொடர்ந்து இது பண்ணுறேன், என் மனசில் வந்து நான் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் இதை பண்ணிகிட்டு இருக்கேன்.